தமிழறிவியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். உங்கள் ராசிக்கான இன்றைய பலன்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இன்று நவம்பர் மாதம் 6ஆம் தேதி 2020 வெள்ளிக்கிழமை. இன்றைய நாளுக்கான பொது பலனை பார்க்க போகின்றோம். பொது பலன்கள் அனைத்தும் இந்திய நேரப்படி கணிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. மேச ராசி அன்பர்களே, இன்று வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துக்களால் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் விலகும். பிள்ளைகள் வழியாக சுப செய்திகள் வந்து சேரும். நினைத்த காரியங்கள் எளிதில் நிறைவேறும். ரிசர்வ ராசி அன்பர்களே, இன்று எந்த ஒரு செயலிலும் உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பதில் காலதாமதம் ஆகும். வியாபாரத்தில் எதிர்பாராத சிலப்புகள் ஏற்படலாம். உடன் புறப்புடன் ஒற்றுமை குறையும். பொறுப்புடன் செயல்படுவதன் மூலம் பண பிரச்சனையை தவிர்க்கலாம். பெரிய மனிதர்களின் ஆதரவு மகிழ்ச்சியை அளிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். இதுவரை பெறாத பழைய பாக்கிகள் வசூலாகும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். தொழில் ரீதியாக எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும். உற்ற உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். கடக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் காரியங்கள் வெற்றி பெற உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்லுவது நல்லது. உறவினர் வருகை மகிழ்ச்சியை அளித்தாலும் விரயங்களும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தடையின்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு திடீர் பணப்பெறவு உண்டாகும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுதல் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுக்கு இன்று அனுகூலமான பலன்கள் கிட்டும். சுபகாரியம் கைகூடும். கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு அதிகாலையிலேயே ஆனந்தமான செய்தி வந்து சேரும். திருமண சுப முயற்சிகளில் அனுகூல பலன்கள் உண்டாகும். பொன் பொருள் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியை தரும். ஒரு சிலருக்கு வெளி மாநிலங்களில் பணிபுரிய வாய்ப்பு கிட்டும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படும். ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு குறையலாம். உற்ற உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிட்டும். வியாபாரத்தில் வெளியூர் பயணங்களால் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் ஏற்படும். செய்யும் செயல்களில் தாமத நிலை உண்டாகும். உங்கள் ராசிக்கு சந்திராட்சமம் இருப்பதால் எதிலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அறிமுகம் இல்லாதவுடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது உத்தமம். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும். பிள்ளைகள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் வெற்றி உண்டாகும். பெரிய மனிதர்களின் நட்பு மனதிற்கு தெம்பை கொடுக்கும். நண்பர்களின் ஆலோசனையால் தொழிலில் நற்பலன் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று குடும்பத்தில் உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். சிலருக்கு தெய்வ தரிசனத்திற்காக தூர பயணம் செல்லும் வாய்ப்பு அமையும். உடன் பிறந்தவர்களால் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். கும்ப ராசி அன்பர்களே, இன்று உறவுகளுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். வெளியூர் பயணங்களால் வீண் பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும். கூட்டாளிகள் மற்றும் தொழிலாளர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணலாம். உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிட்டும்.
மீனம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். பெற்றோருடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் ஒற்றுமையாக இருக்கலாம். புத்திர வழியில் அனுகூலம் கிட்டும். பழைய கடன்கள் குறையும். நீயர்கள் இதுவரை நேரமும் 12 ராசிகளுக்கான பொது பலனோடு இணைந்திருந்தீர்கள். பொது பலனை எமக்கு கணித்துக் கொடுத்தவர் ஜோதிடர் மாமணி முனைவர் முருகுபால முருகன். தொடர்புகளுக்கு சென்னை 0092-7216-1. சனிநிலை மீண்டும் நாளையும் இதே போன்று 12 ராசிகளுக்கான பொது பலனோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.